ஆர்கே அவர்களை பற்றி புதுசாக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், இனிமையான ஒரு மனிதர், அன்பான ஒரு மனிதர், அடக்கமான ஒரு மனிதர், எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். அவர் திடீர்னு கூப்பிட்டு இந்த படத்தில் வந்து ஒரு நாள் மத்தியானம் ஐயா இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும், சரிங்க ரைட் ஓகே அவ்வளோதான் மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் ஷாஜி கைலாஷ் வெரி குட் டைரக்டர், அவருடைய படங்கள் வந்து ஆர்கே வந்து தொடர்ந்து அவர் கூட பணியாற்றுவார், அது ரசிக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ தைரியமாக நம்பி இந்த படத்தில் நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். எப்படி இருக்கீங்க சென்னாய்? So I would like to thank Shaji sir for the support of RK sir. Today Vaigai Express is releasing, but I have to say this, when a producer becomes a distributor, a film becomes hit on the box office. That's why I think it's, you all are there and we can see the energy. This film was, there's a time for everything. I think this is the right time that RK sir has selected this film. It is, I have to say that hats off to RK sir for the kind of patience you have, because this is not easy. Making a film and distributing a film are two different things. And it is very tough because I'm a producer too. And I know that it is, every moment is taken with the film. Your family sacrifices, your friends are not with you or are with you. So every second is given there. We did our work and left. But today it's an opportunity and I can only thank RK sir and his supporters that I'm standing back. So I'm sure everybody knows that I'm a double role in the film. So a lot of people kept asking me, your films are not coming, your films are not coming. So here I am with support of RK sir in double role. So not me alone, now you can see me, it's like a two films, right? In the part la Vaigai Express bola commit pannumbodhe and or prop adhu or petition pannaangala and the fight thartha ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங். முதல் சண்டே ரொம்ப இந்த டயர் அடிச்சு பண்ணலாம் அந்த விட்டார்ல, அது நான் கம்போஸ் பண்ணும்போதே அசிஸ்டன்ஸ் சொன்னேன் சார் பண்ணுவாரா, ஏன்னா அந்த ஏன்னா மல்லா அந்த விழுந்து இம்பாக்டில் மறுபடி அதை ஒரு மூணு ஷாட்டை கட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஷாட்டை போட்டால் தான் அந்த ஹீரோ ஒரிஜினலாக பண்ணுற விஷயம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஒரு கஷ்டப்பட்ட விஷயம் தெரியும், அது சார் பண்ணுவாரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டை தான் போடணும் அப்படின்னு அவர் ஒருத்தனை தூக்கி அடித்து அவங்க கீழே இருக்கும் மறுபடியும் பவுன்ஸே லேண்ட் ஆகணும். ஆனால் முதல் ஷாட்டை வைக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போட்டு பின்னா நமக்கு ஒருத்தர் நல்லவ நல்லா இது கொடுத்தாலும் தாங்களா தான் இருக்கேன் போட்டு படம் ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. அதுவும் நீங்கள் ஒரு இல்லை ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு, இதில் வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ள போயிட்டு இருக்கு, அதான் சொல்ல முடியும் சார் எங்க டான்ஸ் பார்க்கும்போது அவர் சொல்லிட்டார் அப்படி ஒரு கேரக்டர் அவர் ஒரு மேஜர் ஃபைட்டர் இருக்கு. அது இல்லாமல் சார் அந்த அந்த ட்ரெயின் ஃபைட்டில் நீங்கள் பாருங்களேன் உண்மையிலேயே நான் ஒரு பெரிய எனக்கு ப்ரௌடாக இருக்கேன். என்ன ஒரு அந்த ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவல் நாங்கள் அந்த ஃபைட்டை பண்ணியிருக்கோம். ட்ரெயின் போவோம் அந்த அந்த ஒரு பத்து ஒரு சிங்கிள் ஷாட் தான் போட்டுருக்கேன், ஏன்னா அந்த ஃபைட்டில் காமிச்சு அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ரன்னிங் டைமில் ஒரு 15 ஃபைட்டர்ஸ் அவுட் சைடு பிடிச்சி போய் உள்ளே வருவாங்க. அப்போ ஆர்கே சார் ஆக்சுவலாக கிளாஸ் ஒழிச்சு ஆர்கே சார் வெளியே வருவார், வெளியே வரும்போது ஆப்போசிட் அந்த சிக்னல் பிளாக்கு மிதிச்சு அகைன் போய் கேஷ் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணும்போது ஆப்போசிட் ட்ரெயின் வரும், அப்படி ட்ராவலாகவே அடுத்த ட்ரெயின் போய் கேஷ் பண்ணுவார். அப்படிலாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் அந்த ஃபைட்டர் இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா என்னால் நான் ஆர்கே சாரையும் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக என்னால் பண்ண முடியுன்றதை இம்ப்ரூவ் பண்ணுறது. நிறைய சண்டை கட்சி எடுத்துனா இருக்கேன், இது எனக்கே போய் இருக்கேன் ஒரு 450 படம் 400-500 படம் நினைக்கிட்டு இருக்கேன் நிறைய இல்லை. இது மட்டும் இல்லை ஹிந்தி தமிழ் மாதிரி ஆல் இங்கிலீஷ் ஆல் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏதாவது ஆக்சுவல் பூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. இப்போ லாஸ்டர் சிங்கம் பண்ணேன், அது வழக்கம் ஒரு முன்னோடி ஃபைட் இருக்கு, ஏதாவது பூஸாக பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த சேலஞ்சான ஒரு படம் எனக்கு சார் ஆர்கே சார் கொடுத்தது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. என்னொழி தனிவொழி 25வது விழாவில் வந்து சொன்னோம், இந்த மாதிரி வந்து சினிமா வந்து வியாபாரத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படின்னு நான் 5-6 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். ஹிட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு, படம் ஹிட் அடிக்கணும், அது பாக்ஸ் ஆஃபீஸில் பேர் வரணும், அது ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு படம் ஹிட் பாக்ஸா, உலகத்திலேயே மார்க்கெட்டிங் முறையில்
ஒரு சிறந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதுக்கு மார்க்கெட்டிங் முறை சிறப்பா இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப்பா இருக்கலாம், ஒரு சீப்பா இருக்கலாம், எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இது நல்லா இருக்குன்னா இந்தியா பூரா எடுத்துட்டு போகலாம், உலகம் பூரா எடுத்துட்டு போகலாம், மார்க்கெட்டிங் முறை சிறப்பா இருக்கு. 5000 கோடி 10000 கோடி பண்ற கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்திலே மிக சிறந்த ப்ராடக்ட் சினிமா, அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம சினிமா உலகம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. எல்லா ப்ராடக்டும் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டா பெரிய விஷயம், ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஒருத்தர் அரசியல் பேச சொன்னாங்கன்னா இங்க இருக்க அத்தனை பேரும் அரசியல் பேசுவாங்க. மதத்தை பத்தி பேச சொன்னா எல்லாரும் மதத்தை பத்தி பேசுவாங்க. சினிமாவை பத்தி பேச சொன்னா எல்லாரும் சினிமாவை பத்தி பேசுவாங்க. இது மூணு பேசுறது பொதுமக்களுடையது, ஆனால் சினிமாவை நேசிப்பார்கள் அது மாற்றமே கிடையாது. நான் வந்து இந்த படம் ஓடல, திருப்பி விசிறி வருது, இந்த படம் தியேட்டருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்டிங் முறை வெளியில எப்படி இருக்கு? 1 கிராம் தங்கம் வாங்கினா 1 கிராம் இலவசம் வந்தாச்சு, 2 சட்டை வாங்கினா 2 பேண்ட் இலவசம் சொல்றான், 2 இட்லி வாங்கினா 1 புஷ்பீட்லி ஃப்ரீங்கிறான், எங்க போனாலும் எல்லாம் ஃப்ரீங்கிறாங்க. நெட்ல போன் பண்ணு, காலையில நான் வந்து வீட்டுல டெலிவரி கொடுக்குறேங்கிறாங்க. எது கேட்டாலும் வீடு தேடி வருது, சினிமாவில வீடு தேடி வருது, திருச்சி விசிட்டி நல்ல பிரிட்டு அப்புறம் காசு கொடுங்கிறாங்க. எங்கேயோ சினிமா உலகம் வந்து எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா வியாபாரத்துல மட்டும் எங்கேயோ பின்தங்கி இருக்குங்கிறதா என்னுடைய உணர்வு. ஆனா இன்று பார்ப்பதல்ல, 5 ஆண்டுகளாக நான் பழகும் அனைவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், சினிமாவுடைய வியாபார நுணுக்கத்தை மாற்றி அமைத்தால் சினிமா வெற்றி அடையும். இது என்னுடைய புதிய முயற்சியா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம், நடக்காத கூட நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன் உயிரை இழந்து விட்டால் அதை மீட்டு தர தெரியாது, இயலாது. அதை தவிர அனைத்தையும் மீட்க முடியும் என்று கொள். கற்றுக் கொடுக்கிறதா? நம்ம எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறதா? ஒரு அப்பா அம்மா தான் உள்ளே பெத்துட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் போது நான் வைப்பேன்டா அப்படின்னு கத்துக் கொடுக்கறது. அதே அம்மா முந்தான சேலையை குடிச்சு இழுக்கும் போது, சீச்சி சீ நான் அம்மாடா, என் முந்தானே எடுக்கிறேன், கெட்ட ராசிக்கல்றான்னு சொல்லி அம்மானு கத்துக் கொடுத்தாக்க. அதே மாதிரி சினிமாவை விற்பனையை கத்துக் கொடுத்தா வெற்றி அடைய முடியும். மணிக்கணும் தியேட்டர்லயும் சொல்றேன், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றாங்க, 50 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணா 30 ரூபாய்க்கு வந்து இ காமர்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க. என்ன அநியாயம்! மற்ற இடத்துல ஆன்லைன்ல புக் பண்ணா 10% டிஸ்கவுண்ட்ங்கிறான், 1 வாங்கினா 2 புரியுங்கிறான், இவன் 1 டிக்கெட் வாங்கினா 30 ரூபா, 10 டிக்கெட் வாங்கினா 300 ரூபா, விளங்குமா? கொஞ்சம் யோசிக்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள். வெளியில எங்கேயும் கிடையாது, வெளியில எங்கேயும் கிடையாது, டிஜிட்டல் மாறியாச்சு. 1 டிக்கெட் 30 ரூபா, தயாரிப்பாளர் 10 பைசா கிடையாது. 10 டிக்கெட் வாங்கினா 30 ரூபா ஆனா வாங்குறாங்க. எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து மாற்றம் வேண்டும், உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய முயற்சியில் மாற்ற வேண்டும், சினிமா பாதுகாக்கப்படும். அது செஞ்சிடும். சினிமாவோட டிஸ்கவுண்ட் வேணும், ஆஃபர் வேண்டும், தேவையில்லாத இந்த செலவினங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். திருச்சி விசிறி அப்புறம் யோசிக்கணும். நம்ம எல்லாம் திருச்சி விசிறி பத்தி சொல்லிட்டே இருக்கிறோம், ஆனா இன்னொரு நிறுவனம் திருச்சி விசிறி வராம தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க, நெட்ல படம் வராம தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. முடியும், செலவு செய்ய வேண்டியது. முடியாது ஒன்று கிடையவே கிடையாது, செலவு செஞ்சால் நிச்சயமா தடுக்க முடியும். அதே நேரம் வியாபாரத்தை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக சினிமாவுக்கு பொதுமக்களை திரும்ப திரும்ப வர வைக்க முடியும். அதில் மாற்றம் கிடையாது. இந்த தியேட்டர் புக் பண்ணும்போது இவங்கெல்லாம் சொல்லணும், இவ்வளோ இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அந்த டீம் டெவலப் பண்ண. இவங்க எல்லாம் 1000 கேள்வி கேட்பாங்க, எப்படி சார் அஜித் படம் தருவீங்களா, விஜய் படம் தருவீங்களா, ரஜினி சார் படம் தருவீங்களா, கமல் சார் படம் தருவீங்களா, எப்படி சார் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு. இங்கே கைதட்டி கொண்டு இருப்பவர்கள் ரசிகர்கள் அல்ல, விசிறிகள் அல்ல, வேர்வைய வெற்றிக்காக செதுக்கிக் கொண்டிருக்கும் சினிமாவை சொல்லியிருக்கேன். அவங்க படத்துக்கு நிறைய க்ரௌட் இருக்கு, ஆனா நம்ம ஜெயிச்சு காட்டோம்னா நீங்க உடைச்சு முன்மாதிரி ஆகுங்க, தானா வருவாங்க. நிச்சயமா ஹிட் பாக்ஸ்ல கொண்டாந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாற்றம் கிடையாது, இது நடக்கும், நடந்தே தெரியும். சினிமாவை சொல்லும் போது சொன்னார் ராமநாராயணன் அவர்கள் வந்து ஹங்கேரியிலிருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரணும், 2 நாளில் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. கரையை போய் சொல்லணும், கராட்டக்காரன் கதை உட்காந்து பேசிட்டே இருக்காங்க, ஷூட்டிங் போகணும், எல்லாம் பிளான் பண்ணாங்க, ஆனால் போய் எங்கேருந்து கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணுறது நடக்காத விஷயம். நான் சொன்னேன், நிச்சயமாக உங்களுக்கு நடிக்கிறதுக்கு கரெக்டாக இங்கே ஒரு திட்டம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரோவில் போய்
கதையை சொல்லி ரெண்டே நாளில் கூப்பிட்டு வந்தேன். எதுக்காக அப்படின்னா, என்னால் எதையும் சாதிக்க முடியும், அது வெளிநாட்டுக்காரங்களா இருந்தால் கராட்டக்காரனா ஆட வைக்க முடியுது. அத்தனை பேர் கூட வந்தவங்களாம் இதை கதை சொல்லி ஃபாரினரை ஒத்துக்க வச்சு செஞ்சிருக்காங்க, பாரதராஜா சார் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவரை சேர்த்து ஒத்துக்க மாட்டாங்க. பேஷன் தான் பரவாயில்ல, கராட்டக்காரன் தம்பு சண்டை போடணும், கரங்க எடுத்து ஆடணும், இதை கதையாக சொல்லணும், அவங்க சீச்சி போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு முடிஞ்சு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் என் முன்னால் யார் இருந்தாலும் சரி, அவர்களை வெற்றி அடைவதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்குங்கிறத மாற்றமே வெற்றி. இந்த படம் கொஞ்சம் லேட்டெல்லாம் சொன்னாங்க, லேட்டெல்லாம் இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எதனே முக்கியம், போஸ்டர் ஓட்டிட்டு தியேட்டருக்கு யாருமே வரல, அடுத்த நாள் நம்ம வந்தால் நம்ம படமே ஓடாமல் வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க தியேட்டரில். முதல் முறையாக தைரியமாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தியேட்டரை 4 வாரம் புக் பண்ணக்கூடிய தகுதி பயிர். என்னாலும் என் ஆள் படம் பார்க்க வருவான், நீ படத்தை ஓட்டு. வீடு வீடா போய் உழைச்சிருக்காங்க, அதுதான் பயன்படுத்த. திருட்டு வீசிட்டு நாங்க, ஏ ஓன் தொழிலியா, ஓன் தொழில ஒருத்தர் அழிக்கிறேன் விட்டுருவியான்னு கேட்டேன். தொழில் ஒரு டிக்கெட் கொடுத்தா 5 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லுவான், ஒரு டிக்கெட் புக் பண்ணா 30 ரூபா கிடைக்கும் போது இவனுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தா என்ன தப்புங்கிறதா இவனுக்கு யோசிங்க. 1 லட்சம் டிக்கெட் விற்க முடியும் அப்படின்னா அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வருமானம் வந்தா ஒரு ஏழை தமிழன் பணக்காரனாக மாறுவதற்கு சினிமா துறையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறதல்லவா, யோசிக்க வேண்டாமா? அவங்களை கைதட்ட வைப்போம், அவங்களை உயர வைப்போம். சினிமா நிச்சயமாக இந்த முறையில் இனிமேல் வருங்கால சினிமா ஹிட் பாக்ஸ் அப்படிங்கிற பேரை எடுத்து வந்து கூறி இவ்வளவு நேரம் உங்களுடைய பொதுவான நேரத்தை சினிமாவுடைய வருங்காலத்தை செதுக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இங்கே முன்மாதிரியான இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருகவென மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்து.